வணக்கம் குழந்தைகளே, நாம் சென்ற வகுப்பில் ஆ ஓசை எழுத்துக்கள் மற்றும் சொற்கள் பற்றி படித்தோம். இன்றைய வகுப்பில் ஆ ஓசை எழுத்துக்கள் பற்றி படிக்கப் போகிறோம். சரியா மாணவர்களே? ஆ ஓசை எழுத்துக்களைப் போலவேதான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க உள்ள ஆ ஓசை எழுத்துக்களும். ஆனால் அந்த ஆ ஓசை எழுத்துக்களுடன் ஒரு துணை எழுத்து வரும். அதை எப்படி எழுதுவது என்று பார்ப்போமா? ஆ ஓசை எழுத்துக்கள் கா, ஙா, சா, ஞா, தா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. குழந்தைகளே, இந்த ஆ ஓசை எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் பொழுது ஆ என்ற ஒரு ஒலி உருவாகிறது அல்லவா? அதனால்தான் இந்த எழுத்துக்களை நாம் ஆ ஓசை எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். ஆ ஓசை எழுத்துக்களை எழுதும்போது அழகாக இடைவெளி விட்டு எழுத வேண்டும். ஆனால் இந்த துணை எழுத்துக்கு இடைவெளி விடாமல் எழுத வேண்டும். சரியா குழந்தைகளே? மாணவர்களே, ஆ ஓசை எழுத்துக்களை உங்கள் நோட்டில் எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பவும். நன்றி குழந்தைகளே.